தொடர்ந்து நம்மூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடந்த கங்கையம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கங்கையம்மன் கோயில் திருவிழா கடந்த 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் உப்பு, மிளகு மற்றும் நாணயங்களை வாரி இறைத்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். குறுப்பனையைச் சேர்ந்த இயேசுதாசன், வின்சென்ட் இருவரும் ஃபைபர் படகில் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். அப்போது கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்ததில் இயேசுதாசன் நீரில் மூழ்கினார். பின்னர் நீந்தி கரை சேர்ந்த வின்சென்ட் சக மீனவர்களுடன் சென்று இயேசுதாசனை வலை வீசி தேடி மீட்டுள்ளார். தொடர்ந்து குளச்சல் அருகே உள்ள மருத்துவமனைக்கு இயேசுதாசன் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கண்டித்து ஊராட்சி துணைத் தலைவர் உட்பட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் செல்வியின் கணவர் தனசேகரன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் ஊராட்சி கணக்குகளை கையாண்டதாகவும் தெரிகிறது. மேலும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் 2 கட்டடங்களில் 1 கட்டடத்தை இடிக்க ஆணை வந்த நிலையில் தனசேகர் 2 கட்டடங்களையும் இடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அண்மைச் செய்திகள்